வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி மேலே வைக்கப்பட்ட ஒரு விமர்சனத்துக்கு வந்து செம்மையான ஒரு ரிப்ளை வந்து விராட் கோலி வந்து கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். சமகாலத்தில் வந்து தலை சிறந்த வீரராக இருக்கக்கூடிய விராட் கோலி வந்து சர்வதேச கிரிக்கெட்டில் வந்து சதங்களையும் சாதனைகளையும் வந்து குவித்து வந்துட்டு இருந்தார். பழைய சாதனைகள் எல்லாத்தையும் வந்து தகர் தெரிஞ்சுட்டு புதிய ஒரு மைல்கல்லை வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கார். அவர் பாட்டுக்கு சச்சின் டெண்டுல்கர் தான் வந்து இது வரைக்கும் வந்து அதிக சதங்கள் அடிச்சிருக்காரு, 100 சதங்கள் அடிச்சிருக்காரு. அந்த சாதனையை வந்து கூடிய விரைவில் வந்து விராட் கோலி வந்து முறியடிப்பார் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி 70 சதங்கள் வந்து அடிச்சிருக்காரு. அந்த மாதிரி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளேயர் வந்து அவர் விளையாண்ட கடந்த ஒரு 43 இன்னிங்ஸில் 1 சதம் கூட அடிக்கல அப்படிங்கிறது அவர் மேலே வைக்கப்படுற விமர்சனம். கடைசியாக பார்த்தீங்கன்னா 2019 நவம்பரில் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து சதம் அடித்தார். சர்வதேச கிரிக்கெட்டில் அவர் அடித்த கடைசி சதம் வந்து அதுதான். அதன் பிறகு வந்து 43 இன்னிங்ஸ் ஆடின போதிலுமே கூட 1 சதம் கூட வந்து விராட் கோலி வந்து அடிக்கவில்லை. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் வந்து கண்டிப்பாக கோலி வந்து சதம் அடிப்பார் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனால் 66 ரனில் வந்து ஆட்டமிலிருந்து ஏமாற்றம் அளித்தார். இப்போ இது பற்றி வந்து விராட் கோலி கிட்ட வந்து கேள்வி எழுப்பினாங்க. அதற்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வரைக்கும் வந்து நான் வந்து செஞ்சுரி போடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து விளையாண்டதே கிடையாது என்னோட கேரியரில். அன்னைக்காக வந்து ரன்களை சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இலக்காக இருக்கும். அதனால தான் வந்து இவ்வளோ ஷார்ட் பீரியடில் என்னால் அதிகமான சதங்கள் வந்து அடிக்க முடிஞ்சுது. அன்னைக்கு வந்து என்னுடைய பங்களிப்பை வந்து முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கணும், அதுதான் முக்கியம். நான் வந்து செஞ்சுரி போட்டுட்டு டீம் ஜெயிக்கலை அப்படின்னா அந்த செஞ்சுரி வந்து வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் வந்து சதங்களெல்லாம் இப்போ வந்து எண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம டீமுக்காக எப்படி விளையாடுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் வந்து கவனம் செலுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு ரிப்ளை வந்து விராட் கோலி வந்து கொடுத்துருக்காரு. இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்மந்தமான முக்கிய செய்திகள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.